நேற்று சைலண்ட் சைலண்ட் நேற்று பல இடங்களில தண்ணீர் நேற்று பல இடங்களில தண்ணீர் இருந்தது அகற்றி விட்டார்கள். நேற்று இரவு மழை பெய்த போது மேலும் பல இடங்களில ஏற்கனவே நின்ற இடங்களில புதிதாக அந்த காவாய் கட்டாத பகுதியில் தண்ணீர் நின்றதை மோட்டார் வைத்து முழுவதுமாக வெளியேற்றி அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் வெளியேற்றப்பட்டவுடன் தங்கியிருக்கிற அந்த சேறு சகதிகளை மெட்ரோ வாட்டர் மூலமாக அகற்றி மாநகராட்சி மெட்ரோ வாட்டரும் சூரேஜ் அடைத்திருக்கிறது ஜெட்ராடு மூலமாக அகற்றி தண்ணீரை விரைவாக கொண்டு செல்கின்ற அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இப்போது இயக்கத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மருத்துவ முகாம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் நம்முடைய சேகர்பாபு அவர்களும் நான் வந்து இந்த மருத்துவ முகாமை மேயர் உட்பட அனைவரும் இருந்து தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு 4 இடங்களிலே பெரிய அளவிலே மருத்துவ முகாமல் நடைபெறுகிறது. கட்சி சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேற ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். நான் முதல்ல வந்து தண்ணி தேங்கினா அகற்றணும்னு கேட்டீங்க, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. மழை காலம் முடிந்த பிறகு முழுவதுமாக சென்னையில் இருக்கிற சாலைகளை புதுப்பிப்பதற்கு மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். மழை முடிந்தவுடன் இந்த சாலை எல்லாம் முழுவதாக செப்படப்படும், அந்த பணி நடைபெறும். வேற யாராவது கேட்டிருக்கேன்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில தான் வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேல அந்த மழைநீர் வடிகால் தூர்வாரப்பட்டதாக ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 6 மாசமா நம்ம தான் தூர்வாரிட்டோம்னு சொல்றேன். நீங்க சொல்றேன் கேளுங்க, 10 ஆண்டு காலம் வந்து அவன் வெளங்கா வேலை செஞ்சுதா போன வருஷம் எப்படி இந்த தண்ணி இவ்வளவு தண்ணி சென்னையை பாதிச்சிருக்கான். ஒரு வேலை கூட அவங்க வந்து தூர்வாரற வேலை செய்யவே இல்லை. அதனாலதான் போன தடவை அவ்வளவு மோசமா சென்னை பாதிச்சுது. இப்ப இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இதற்காக நிதி ஒதுக்கி தந்து 1000 கிலோமீட்டர் அந்த காவாய் கட்டுற பணியை இப்போது நம்முடைய முதலமைச்சர் செய்த காரணத்தால் தான் எந்த இடத்திலும் பாதி மத்திய சென்னை தென் சென்னை போன்ற பகுதியில் அறவே தண்ணீர் தேங்கவில்லை. வட சென்னையில ரெண்டே ரெண்டு இடங்கள் திருவிக்கா நகர் குளத்தூர் பகுதியில தண்ணீர் தாழ்வான பகுதியில் இருக்கிறது. அது கூட ஏன் தாழ்வான பகுதியில் தண்ணீர் போகாமல் இருந்ததுன்னு சொன்னால், ஓட்டேரி கால்வாயினால் இந்த கால்வாய்கள்லாம் நிரம்பி வருகிற காரணத்தால் இந்த தண்ணீர் ஓடிவது கொஞ்சம் தாமதமாகிறது. அவர்கள் அப்படி செய்திருந்தால் போன ஆண்டு கடந்த ஆண்டு ஏன் அவ்வளவு தண்ணீர் நிற்க வேண்டும், அது அவருக்கு தெரியாதா? நாங்க கன்னித்தீவுனா அவரு போற கன்னித்தீவு வேற, அவரு சொல்ற கன்னித்தீவு வேற. நாங்க தினந்தோறும் இந்த சாலையில அங்க போயிட்டு தான் இருக்கோம். முதலமைச்சர் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்களே தான் வந்திருக்கீங்களா? இப்போ இது கன்னித்தீவு மாதிரியா இருக்கு, நீங்க இங்க தானே நிக்கிறீங்க, இந்த தொகுதியில் தானே நிக்கிறீங்க. அதனால அவர் ஏதோ அவர் இருப்ப காட்டுகிறாரு. அவர் இருக்கிறதுல இப்போ வந்து எல்லாத்துலேயும் தோத்து விட்டு அவர் நிக்கிறாரு. அவர் இருப்ப காட்டுகிறது அவர் பேசுறாரு. நேற்று கூட நேற்று நடந்த ஒரு பத்திரிகையில சந்திப்பில் புள்ளியார் சொல்லி நாங்க போட்டோம், அவங்க பூஜை போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னு ஜெயக்குமார் ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க அது குற்றச்சாட்டு இல்லைங்க, நாங்க செய்யறேன்னு சொன்னா செய்யல. நாங்க வந்து அதை புள்ளியார் சொல்ல போட்டு பணத்தை ஒதுக்கி செஞ்சது நம்முடைய முதலமைச்சர். செய்யலதான், செய்யாதனாலதான் தண்ணி நின்றுது. ஏங்க நான் சொல்றது அவங்க எந்த வேலையும் செய்யல, நாங்க செஞ்சிருக்கோம். அவங்க செய்யாதனால தண்ணி நின்னுது, நாங்க செஞ்சதுனால தண்ணி வடிஞ்சிருக்கு. இதுதான் எங்களுடைய பதில். இருக்கான் நடந்துட்டு இருக்கேன். ஏங்க டிபார்ட்மெண்ட்ல அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தவறு இருந்தால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்போம். அதுல என்ன இருக்கு? ஏங்க எல்லா இடமும் மழை தண்ணி தேங்க தான் நாங்கள் செய்ய, சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த குளத்தூர் தொகுதிக்குள்ளே தானே இருக்கு. அதான் உடனடியாக வடியுத இப்போ வர சொல்லுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம், அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் வாங்க, எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஏங்க தண்ணி தங்கிச்சு எடுத்தீங்களா, மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டால் பாருங்க. அந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கேன். வணக்கம்.